Good morning students. Today class we are going to see lesson 3 page number 33. This class we are discussing about MS PowerPoint. It means Microsoft PowerPoint. நம்ம previous classல lesson 2 ல பார்த்ததெல்லாம் Microsoft Word. சரியா? Microsoft Wordல version 2007. இது same ல Microsoft PowerPoint 2007 பார்க்க போறோம். What is PowerPoint? PowerPoint presentationன்றதுனா Microsoft Word எப்படி ஒரு Word document create பண்றதுக்கான ஒரு software-ஓ இதுவும் Microsoft Office provide பண்ற slides and video making-க்கான ஒரு software-னு சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா நார்மலா லேப்ல நம்ம ஸ்கூல் லேப்ல வந்து எப்படின்னா ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கல்ல, நிறைய ஆஃபீஸ் மீட்டிங்கில் நான் பிபிடி பண்ணுறேன் அப்படின்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னா நம்மளோட வேர்டு டாக்குமெண்ட் பேஜஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த புக்கு நான் காமிக்கிறேன். அங்கே எல்லாமே நம்ம சிஸ்டமில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வீடியோஸை ஸ்லைடு ஒன் பை ஒன்னாக ஸ்லைடு மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு ஒரு டீச்சராக என்னமோ அவங்க வந்து அதை நடத்துகிற மாதிரி அதுக்கு ஆடியோ கொடுப்பாங்க. இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா ஓவராலாக ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வீடியோ நம்ம படம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ படம் பார்க்குற மாதிரியே அதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. பேஜ் பை பேஜ் அதை டேர்ன் ஆகிட்டே இருக்கலாம், ஸ்லைடு மூவ் ஆகிட்டு ஆடியோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு வீடியோவே அதில் ப்ளே பண்ணிவிட்டு அந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் அல்லாட்டி ஒரு ஆடியோ அது ஓடிட்டே இருக்கும் ஒரு மூவி மாதிரி. அதை நம்ம ஓனாக நம்மளாலையும் க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பிராண்டு வைஸ் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரெசன்டேஷன்னா அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான். சரிங்களா? இதை வந்து இங்கே பாருங்கள், நான் அதை ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஏ பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸோ அதுதான் பிபிடி இஸ் எ ப்ரெசன்டேஷன் கிரியேட்டட் ஆன் சாஃப்ட்வேர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் தட் அலோஸ் யூசர் டு ஆட் ஆடியோ விஷுவல் அண்ட் ஆடியோ போத் விஷுவல் ஃபீச்சர்ஸ் டு ப்ரெசன்டேஷன். ஏ டிஜிட்டல் ப்ரெசன்டேஷன் இஸ் எ யூஸ்ஃபுல் மெத்தட் டு ஷோ ஆர் எக்ஸ்பிளைன் அ கான்செப்ட் டு அண்ட் ஆடியன்ஸ். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் அ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இப்போ நான் சொன்னதாம அதில் போட்டிருக்காங்க, ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்குன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் யூஸ் பவர் பாயிண்ட் டு கிரியேட் அண்ட் ப்ரெசன்ட் யுவர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் யூ கேன் யூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் மீடியா டு ஷோ யுவர் ப்ரெசன்டேஷன். இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஒன்னிலேருந்து 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க இல்லை 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே அந்த ப்ரெசன்டேஷனை ப்ளே பண்ணலாம். அது என்ன சிஆர்டி மானிட்டர் கம்ப்யூட்டராக இருக்கலாம் இல்லை எல்சிடி மானிட்டர் கம்ப்யூட்டராக இருக்கலாம். அது மூலயமா இப்போ நம்ம ஃபோனுமே ஒரு ப்ரெசன்டேஷன் தான் சொல்லலாம். இது வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறோம்ல, இது கூட இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா அனிமேஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி ஆடியோ வீடியோ காண்கிறதோடு சேர்ந்து ஆடியோ மியூசிக் ஃபைல்ஸு இது எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து யூஸ் ஆகுது. அப்போது 2 பேர் தான் இருக்காங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டர் முன்னாடி குறை வச்சு அந்த ப்ரெசன்டேஷனை ப்ளே பண்ணி காமிக்கலாம். இல்லை 100 பீப்புள் கிட்டே இருக்காங்க இல்லை 200 பீப்புள் கிட்டே இருக்காங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேபில் சேம் டைம் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் லேபிலலாம் இந்த ப்ரொஜெக்டர் தான் யூஸ் ஆகுது. அண்ட் ஓவர் ட்ரான்ஸ்பரன்சிஸ் அப்படின்றது ஒரு ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறதுக்காக. ட்ரான்ஸ்பரன்சிஸ் கேன் பி யூஸ்டு டு ஷோ யுவர் ப்ரெசன்டேஷன் யூஸிங் அன் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர். இது ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் 1000 பீப்புள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சினிமா தியேட்டரில் நம்ம போகிறோன்னா நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆகுது இல்லையா அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். மேலேருந்து நம்ம பின்னாடியிலேருந்து ஒரு லைட் மாதிரி அந்த சினிமா ஸ்க்ரீனில் வந்து ப்ளே
ப்ளே ஆகும்போது நம்மளுக்கு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு லெட்டர்ஸ் வந்து அந்த டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 34ல் மேலே இன்சர்ட்டிங்க மூவி கிளிப். எப்படி ஒரு மூவி கிளிப்பை வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைட் ஷோவில் இன்சர்ட் பண்ண போகிறோம், பவர் ப்ரெசன்டேஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். மொதல் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் அதோடய விண்டோ இப்படி தான் இருக்கும்ப்பா. சைடில் வந்து என்னென்ன ஸ்லைட்ஸ் ஆட் ஆகிட்டுன்றது வரும் லெஃப்ட் சைடில். சென்டரில் வந்து கிளிக் டு ஆட் டைட்டில் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்சர்ட் போகணும், இன்சர்ட் ரிப்பனுக்குள்ளே போகணும். இன்சர்ட் ரிப்பன் நம்ம கிளிக் பண்ணோடனே கீழே வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். அதில் என்ன பண்ணணும்னா மூவி அப்படின்னு போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். மூவி ஃப்ரம் ஃபைல், மூவி ஃப்ரம் கிளிப் ஆர்கனைசர். மூவி ஃப்ரம் கிளிக் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ வந்து இன்சர்ட் மூவின்னு போட்டு ஓப்பன் ஆகும். அப்போது அதில் வந்து நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் நம்ம அந்த மூவி ஃபைல் வச்சுருக்கோம், அந்த வீடியோ ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனில் போய் கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீடியோஸ்ன்னு இருக்குது, அந்த வீடியோஸை கிளிக் பண்ணோம்னா வீடியோ லைப்ரரியில் ஒரு வீடியோ இருக்குது, நம்மளுக்கு தேவையான வீடியோவை அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு கீழே கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்ப்பா. அந்த டயலாக் பாக்ஸ் என்ன கேட்கும்னா உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைட் ஷோவில் ப்ளே ஆகணுமா, இல்லை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ப்ளே ஆகணுமா, அது வென் கிளிக் ஆர் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு ஒன்று கேட்கும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்ன கேட்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைட்ஸில் ப்ளே ஆகும் போது அந்த வீடியோவும் ப்ளே ஆயிரும். இல்லை வென் கிளிக் அப்படின்னு நம்மன்றதை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம கிளிக் பண்ணும் போது தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். சேம் இந்த மியூடியோ மூவி ஃபைலில் வந்து மூவி ஃப்ரம் கிளிக் ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா என்ன கேட்கும்னா நம்ம வந்து இன்சர்ட் மூவி கிளிப்ஸ் தட் ஆர் அவைலபிள் அண்டர் கிளிப் ஆர்கனைசர். கிளிப் ஆர்கனைசர்னு ஒன்று இருக்கும்ப்பா, அது மூலியமாக நம்ம ஏற்கனவே கிளிப் அந்த ஸ்லைட் ஷோலையும் நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்லைட் ஷோஸ் எடுத்து வச்சுருப்போம், அதில் நிறைய கிளிப்பிங் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல வீடியோவை, அந்த தான் அந்த கிளிப் ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓப்பன் ஆகும். அதில் சைடில் நம்மளுக்கு ப்ரிவியூ பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், சைடில் நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் இருக்கும், அது மூலயமா நம்ம கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி உள்ள, அதாவது வீடியோவை கேலரியில் எப்படி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வீடியோவில் வீடியோ லைப்ரரியில் போய் செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த ஸ்லைட் ஷோலையே கிளிப் ஆர்கனைசேஷன் போனோம்னா நம்ம டீஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் வந்து அதில் காமிக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் அந்த டைரெக்டாக மூவி ஃப்ரம் ஃபைலுக்கும் கிளிப் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி தான்மா ஒரு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் ப்ரெசன்டேஷன் அப்போது ஒரு வீடியோ மூவி ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைசிங் வீடியோ ஃபைல். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூ கேன் கஸ்டமைஸ் த இன்சர்டட் வீடியோ ஃபைல் பை யூஸிங் வேரியஸ் ஆப்ஷன் ஆன் தி ப்ளேபேக் டேப். ப்ளேபேக்னு ஒரு டேப் இருக்குமா இந்த ஸ்லைட்ஸோல, அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு அந்த வீடியோவை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பட்டன் அதில் இருக்கும், ஸ்லைட் ஷோ வேல்யூ இருக்கும் வேல்யூ, அதே மாதிரி ஹைட் டியூரிங் ஸ்லைட் ஷோ அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். ப்ளே பட்டன் நம்ம கொடுத்தோம்னா நம்ம கொடுத்துருக்க அந்த வீடியோ ஃபைல் எப்படி ப்ளே ஆகுதுன்றதை நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லைட் ஷோ வேல்யூ கொடுத்தோம்னா இந்த கிளிக் த ஆரோ அண்டர் தி வேல்யூம் ஆப்ஷன் டு சேஞ்ச் த வீடியோ வேல்யூம். அதாவது இந்த கீழே கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள் இந்த நான் விரலில் வச்சு காமிக்கிறேன், இந்த மூணுமே ஒன்று ப்ளே பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகுறது, இன்னொன்று வேல்யூமை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று ஹை டியூரிங். அந்த இது கிட்ட நம்ம கீழே வந்து ஒரு மெனு ஒரு டேப் மாதிரி காமிக்கும். அப்போ இது என்ன என்ன ஒரு
ஐக்கான்றதை நம்மளால ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைட் டியூரிங் ஷோ அப்படின்னா அந்த யூ கேன் செலக்ட் திஸ் ஆப்ஷன் டு ஹைட் த வீடியோ வைல் இட் இஸ் நாட் பிளேயிங். இப்போ ஸ்லைட்ஸோ பிளே ஆகிட்டே இருக்குன்னா அப்படின்றப்போ இந்த வீடியோ அந்த ஹைட் டியூரிங் ஷோ கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் ஹைட் ஆகி காமிக்கும். இதுதான் கஸ்டமைசிங் வீடியோ ஃபைல். டுடே கிளாஸில் எப்படி ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி பிளே பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஃபைல் பார்ப்போம். டுடே கிளாஸ் இதோட ஓவர். தேங்க்யூம்மா.